எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக ஒரு தர்ம காரியம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவாவா எங்கெங்கே இருக்கீளோ அதுக்கு பக்கத்தில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட சிவங்கோவில், பெருமாள் கோவில், மாரியம்மன் கோவில், ஐயனார் கோவில், பிள்ளையார் கோவில், முருகர் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, மிக பழமை வாய்ந்த கோவிலாக இருந்து அது ரொம்ப சிதிலமடைஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கோவில்களுடைய ஃபோட்டோக்கள் எல்லாம் எனக்கு ஒரு 2-3 நாளைக்குள்ளே வேணும். என்னுடைய நம்பர் 9843840626. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ அந்த ஃபோட்டோக்கள் அனுப்பிச்சி வச்சேன்னா கோர்ட்டில் ஜட்ஜுகள் இந்த விவரம் கேட்டிருக்கா, அதை கோர்ட்டில் சமர்ப்பித்து அந்த கோவில்கள்லாம் மறுபடியும் நிர்மாணம் பண்ணி கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கும். நமக்கும் லோகம் முழுக்க இப்போ இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு வியாதி ஆட்டி படைச்சுன்ட்ருக்கு. இந்த மாதிரி தேவதைகளுடைய பூஜை புனஸ்காரங்கள் சில கோவில்கள்லாம் பார்த்தா நம்ம அந்த மாதிரி வீட்டில் இருப்போமா அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணி பார்த்தாலே நமக்கு கண்ணில் ரத்தம் வரும். அந்த மாதிரி கோவில்கள்லாம் இருக்குது. ஆயினால் அவாவா ரொம்ப தூரம் தள்ளி ஒருத்தர் போய் ஒரு கோவிலை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுங்கிறது கஷ்டம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவன் அந்த ஊரில் இருந்தானா அவளை விட்டு அந்த கோவிலை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு 10 நாளைக்குள்ளே நடக்கணும். நாங்கள் ஒரு 5 நாளைக்குள்ளே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டால் தான் அதை ஒரு கோப்பாக தயார் பண்ணி நீங்கள் எடுத்து அனுப்புகிற ஃபோட்டோ என்ன கோவில், உள்ளுக்குள்ளே என்ன சுவாமி பிரதான தேவதை, எந்த ஊர், அந்த அர்ச்சகருடைய பேர், முடிஞ்சால் அந்த கோவிலுக்கு பரம்பரை அறங்காவலர்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய பேர், எந்த டிஸ்ட்ரிக், இந்த விவரத்தை எனக்கு அனுப்பணும். அனுப்பிச்சேன்னா இந்த 12ஆம் தேதி கோர்ட்டில் கேட்டிருக்கா, வரக்கூடிய 12ஆம் தேதி அதுக்குள்ளே, சாரி, வரக்கூடிய 2ஆம் தேதி கோர்ட்டில் அதை சமர்ப்பணம் பண்ண சொல்லியிருக்கா, அதுக்குள்ளே ரெடியாச்சு அப்படின்னா நாங்கள் அதை ஒரு கோப்பாக தயார் பண்ணி அதை நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். எல்லோரும் இந்த தர்ம காரியத்தில் ஈடுபட்டு இடிஞ்சிருக்கிற கோவில்கள்லாம் நம்ம முன்னாடி பெரியவா ராஜாக்கள்லாம் வந்து லோகம் க்ஷேமமாக இருக்கணும், உலக நன்மைக்காக கோவில் கட்டியிருக்கா. கோவில் கட்டினதோடு மட்டும் இல்லாமல் அவள் ஒவ்வொரு கோவிலுக்கும் விவசாய பூமியை வந்து தானமாக கொடுத்து இதில் வரக்கூடிய விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தில் கோவில்களில் நைவேதனம், பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பெரிய கோவிலேருந்து சின்ன கோவில் வரைக்கும் ராஜாக்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. அது இந்த அறநிலைத்துறைங்கிற ஒரு துறையாகப்பட்டது சூறையாடின்றிருக்கு. நன்னா இருக்கிற கோவில்லாம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தினம் கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி இடிஞ்சு போன கோவில்கள்லாம் கேட்பாரற்று கிடக்கிறது. கொஞ்ச நாளில் அந்த இடத்துல கோவிலே இல்லாமல் போயிடுங்கிற நிலைமையெல்லாம் வந்துடுது. அந்த மாதிரி நிலைமை இருக்கப்படாது. இது ஒரு பெரிய தர்மமான காரியம். இந்த தர்மமான காரியத்தில் எல்லோரும் பங்கு பெற்று எல்லோரும் புண்ணியத்தை தேடி அந்தந்த பகவானுடைய அருளுக்கு பாத்திரராகணும்னு பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு எல்லா ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் உறுப்பினராக இருக்கும். அதில் எங்களுக்கு 4 நாள் நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். 4 நாளைக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சேல் அப்படின்னா அதை நாங்கள் கோப்பாக தயார் பண்ணி நாங்கள் ஒருத்தருக்கு அனுப்பணும். அவருக்கு அனுப்புறது நாங்கள் ஒரு 2-3 நாளைக்குள்ளே அனுப்புவோம். அதனால் ஒரு 4 நாளைக்குள்ளே எவ்வளோ ஃபோட்டோ, எவ்வளோ கோவில்கள் உங்களால் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியுமோ அந்த கோவில்கள் ஃபோட்டோக்கள்லாம் எனக்கு அனுப்பணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். என்னுடைய நம்பர் 9843840626. இதிலேயே வாட்ஸ்அப்பும் இருக்குது, இதிலேயே டெலிகிராமும் இருக்குது. எல்லோரும் அனுப்பணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.